என் தாயாகப்பட்டவள் சக்தி தான் பெரிது என்று கூறினாள். என் தந்தையாகப்பட்டவரும் சிவன் தான் நான் தான் பெரியது என்று கூறினார். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. பார்க்கலாம் நீயா நானா என்று என் தாயாகப்பட்டவள் அவங்க மக காலியாக உருவெடுத்து அவமானம் நமக்கு ஒரு அவமானம் நேர்ந்துவிடும் அப்படி என்று சிந்தித்து பூமியில் ஒரு காலை வைத்து ஒரு பெண்ணாகப்பட்டவர் பூமியில் ஒரு காலை வைத்து வானத்தில் கடினமானால் ஒரு பெண்ணாகப்பட்டவர் அவமானம் ஏறும். நம் ஆணாகப்பட்டவர் நமக்கு பூமியில் ஒரு காலை வைத்து வானத்தில் ஒரு காலை தூக்கி நடின மாதிரினா அவமானம் நேர்ந்து விடாது அப்படின்னு நினைத்து என் தந்தேகப்பட்டவர் பூமியில் ஒரு காலை வைத்து வானத்திலே ஒரு காலை தூக்கி நடின மாடினார். அப்படி நடின மாடிய கொண்டிருந்த போது அவருடைய ஆடை விலகி அவருடைய ஆடை விலக உடனே அவருடைய திரையை கண்டு என் தாயாகப்பட்ட உமா மகேஸ்வரி ஒரு சிரிப்பு வந்துவிட்டது. அந்த சிரிப்பாகப்பட்ட ஒரு ஒளியில் ஒரு எச்சாகப்பட்ட ஒரு முத்து முதன்றே நின்றது. நின்ற இடத்தில் அதை பார்த்த உடனே சிரித்த உடனே எச்சாகப்பட்ட முத்து கீழே பூமியில் வீழ்ந்தது. பூமியில வீழ்ந்த இடத்திலே டமால ஒரு வெளி வச்சது. அசிந்த அசிந்த நான் ஒரு பெண் பையன் தான் நான் பிறந்தனும். டிரைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கூடி தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் வீழ்ந்த இடத்தில் அச்சேத்தகமாக ஒரு பெண் பையன் அன்னை காமாச்சு அம்மா உண்மையில உடனே இருக்கா மங்களம் உண்டாகட்டும் இயந்திரம் கண்ணை அசிவன் நீர் ஆனால் தாயே.
யாகிட்டு கழிச்சு தொகுப்பு சபைக்கு ஆயத்த காரணம் என்னவென்று கூறுவே தாயே. Yeah.